இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஒரு பிரம்மாண்டமான பெரிய பள்ளத்தாக்குக்கு மேலே நின்றுட்டுருக்குறோம். இந்த இடத்தோட அழகை பாருங்களேன், எப்போ எவ்வளோ பெரிய இடங்க. இந்த பள்ளத்தாக்கு கீழே ஒரு பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடம் எங்கேயோ வெளிநாட்டிலலாம் இல்லைங்க, நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதுவும் நம்ம சென்னையிலேருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஆந்திர மாநிலத்துடைய கடப்பா மாவட்டத்தில் இருக்கிற கந்திக்கோட்டாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கந்திக்கோட்டா பள்ளத்தாக்கு ஒரு 300 அடி ஆழமுடைய ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் வந்து பெண்ணா நதி அப்படின்ற ஒரு ஆறு வந்து இங்கே இருக்கிற மலையை பொழந்துக்கிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு. இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா அந்த ஏரோமார்க் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஒரு எறும்பு அளவுக்கு தாங்க நம்ம தெரியும், அவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. இதை வந்து இந்தியாவுடைய கென்யான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பள்ளத்தாக்கில் நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் நிறைய சினிமா படத்தோடைய கிளைமேக்ஸ்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. சந்தானத்தோட காமெடி படம் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க, ஒரு பாலத்து மேலே நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மணிரத்னத்துடைய செக்கச்சிவந்த வானம் அந்த படம் கூட கிளைமேக்ஸ்லாம் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இயற்கையாகவே அமைஞ்ச இந்த பள்ளத்தாக்கை ஒரு அரணா பயன்படுத்தி இந்த இடத்துல கந்திக்கோட்டா அப்படின்னு ஒரு பெரிய கோட்டை நகரமே இருந்தது. கந்திக்கோட்டா கோட்டை அப்படின்னு இங்கே ஒரு பிரம்மாண்டமான டெரரான கோட்டை இருக்குது. அந்த கோட்டை சுவர்களை தாண்டி தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோவில் இந்த கோட்டையை நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான கோவிலை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க வந்த பழமையான அழகான கோவில் இந்த கோவில் தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி கந்திக்கோட்டா நகரத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு பெரிய கோவில். இந்த கோவிலையும் இந்த கோவில் கோபுரத்தையும் பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப சாமி 2 படத்தில் ஒரு ஃபைட் சீன் வந்து இந்த கோபுரத்துக்கிட்ட தான் எடுப்பாங்க. இதில் வந்து விக்ரம் வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த கோவிலில் எடுத்த சீன் தான். அதே மாதிரி தெலுங்கு படங்கள் தான் இங்கே வந்து நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. பாலையாவுடைய ஒரு ஃபைட் சீன் கூட இந்த கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சாகசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க, ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு புதையில தேடி போகிற மாதிரி. அந்த படம்லாம் கூட இங்கே தான் எடுத்தாங்க, இந்த கோவிலில் தான் எடுத்தாங்க. மொத்தத்தில் நிறைய சினிமா படங்கள் இந்த கோவிலில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோவிலில் எடுத்த சினிமா படம் தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிலை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துடைய நுழைவாயில் இது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த ராஜகோபுரத்தில் இருக்கிற தூண்கள் அதுக்கப்புறம் இந்த கோபுரத்துடைய மேலே இருக்கிற அந்த மாடல்லாம் பார்க்கவே வந்து வித்தியாசமாக இருக்குது. நிறைய கோவில் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ராஜகோபுரத்தை தாண்டி இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். எப்போ எவ்வளோ பெரிய ஒரு கோவிலுங்க. இந்த லாஸ்ட்லேருந்து இந்த கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி வர மாதிரி சுற்று மண்டபத்தை கட்டி செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில். இதில் ஒரு மோசமான வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் எந்த ஒரு சாமி சிலையும் இல்லை, எந்த பூஜைகளும் இங்கே நடக்கிறது இல்லை. அதனால தான் சினிமாக்காரங்களாம் இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மாதவராய சுவாமி கோவில் அப்படின்றது தான் இந்த கோவிலுடைய பெயர். இந்த கண்டிக்கோட்டா கோட்டை 13ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்தாலும் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற கோவில்கள்லாம் வந்து விஜயநகர பேரரசு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. ஆந்திராவில் இருக்கிற இந்த கந்திக்கோட்டா நம்ம சென்னையிலேருந்து கரெக்டாக 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி கடப்பாலேருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுற இந்த 400 ஆண்டுகள் பழமையான அற்புதமான கோவிலுக்குள்ளே இப்போ என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கோவிலுக்கு உள்ளே வந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் கோவிலுடைய சுற்றுப்பிரகாரத்துக்கு நடுவில் பிரம்மாண்டமாக அழகாக அமைஞ்சிருக்கிற இந்த மண்டபம். இதை வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மண்டபத்தில் 80 தூண்களுக்கு மேலே இருக்குங்க, கிட்டத்தட்ட 100 தூண்களை உடைய ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தூண்லேயும் வந்து அற்புதமான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த மண்டபத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்தையும் இந்த கோவிலையும் பார்க்குறப்ப எனக்கு ஹம்பி தாங்க ஞாபகம் வருது. ஹம்பிக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஹம்பி எப்படி ஒரு அழிந்த நகரமோ அதே மாதிரி தான் இந்த கண்டிக்கோட்டாவும். நம்ம மண்டபத்துக்கு உள்ளே இருந்து வெளியே பார்க்குற ஒரு அற்புதமான காட்சி, அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். இந்த மண்டபத்துடைய தூண்களுக்கு நடுவில் மேடை மாதிரி தின்ன மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், உயரமான இடத்துல இருக்கும். இங்கே வந்து நல்லா தாழ்வாக இருக்குது. பல பூஜைகள் பல திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காலத்தில் இந்த மண்டபத்தில் எவ்வளவோ சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே ரொம்பவே வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா நல்ல நிலையில் இருக்கிற இந்த கோவிலை ஏன் மறுபடியும் பூஜைகள்லாம் நடக்கிற மாதிரி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக தோணும் நீங்கள் இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில். கோவிலுக்கு உள்ளே வந்தவொடனே நம்ம ஒரு பெரிய மண்டபத்தை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கருவறை இருக்கிற இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். கருவறைக்கு முன்னாடியும் வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க. நம்ம வெளியே பார்த்தது ஒரு மண்டபம், இது ஒரு மண்டபம். இது வந்து கருவறை முன் மண்டபம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பல மங்கள வாத்திய இசைகளுடைய சத்தமும் அதே மாதிரி மந்திரத்துடைய சத்தமும் கேட்டிருக்கும். இன்னைக்கு வந்து அவ்வளவு அமைதியாக நிசப்தமாக அப்படியே இருக்குது. ஒரு பெரிய அளவிலான அழகான தூண்களை உடைய ஒரு கருவறை மண்டபம். இப்போ நம்ம கருவறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
கருவறைக்குள்ளே கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது, ஆனால் உள்ளே போகிற அளவுக்கு வெளிச்சம் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. உள்ளே சின்னதாக ஒரு மேடை மாதிரி அமைப்பு இருக்குது, மற்றபடி கிறுக்கு பசங்க நிறையா கிறுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கருவறையை விட்டு வெளியே வந்துட்டு ராஜகோபுரத்தை தாண்டினோடனே இடது பக்கமாக இருந்த இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல போய் பார்ப்போம். இதை நம்ம வெளியே இருந்து பார்க்குறப்ப வெறும் மண்டபம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ளே வந்தவுடனே வந்து இடது பக்கமாக வந்து ஒரு அறை இருக்குது. மண்டபம் மற்றும் வாசலோடு இருக்கிற இது என்ன அறை, இங்கே வந்து சுவாமி சன்னதி எதுவும் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சன்னதியும் இல்லை, ஆனால் இங்கே வந்து சமையல் அறை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துடைய மேலே பார்த்தீங்கன்னா அந்த புகை போகிறதுக்கான வழியை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து கோவிலுடைய ஒரு சமையல் அறையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் கோவிலில் வழங்கப்படுற அன்னதானத்துலேருந்து கோவிலுடைய பிரசாதம் வரைக்கும் இந்த சமையல் அறையில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. கோவிலுக்கு உள்ளே இருக்கிற சமையல் அறையை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கோவிலுடைய சுற்று மண்டபம். இந்த இடத்த பாருங்கள், இப்போ இருக்கிற என்ஜினியர்ஸ்லாம் கூட தோற்றுருவாங்க, அந்த அளவுக்கு அப்படியே ஒரு நூல் கூட நகராமல் அவ்வளோ நேர்த்தியாக இந்த சுற்று மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே பெரிய சுற்று மண்டபங்க. நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம இந்த சுற்று மண்டபத்தில் நடந்துக்கிட்டே நடுவில் இருக்கிற அந்த மண்டபத்தை பார்க்குறதே ஒரு தனி அழகாக இருக்குது. உண்மையாகவே ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பரான ஒரு இடங்க இது. இப்போ நம்ம கோவிலுடைய பின்னாடி பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் இருக்குது, இது வந்து இடிஞ்ச நிலையில் தான் இருக்குது இந்த மண்டபம். இதுதான் இந்த மண்டபத்துடைய உள்ளமைப்பு. இது வந்து அந்த சுற்று மண்டபத்தோடு சேர்ந்தே இருக்கிற ஒரு மண்டபம், மேல் பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிருக்கு. நம்ம நிற்கிற இந்த சுற்று மண்டபம் கோயிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இந்த சுற்று மண்டபம் உடஞ்சிருக்கு. மற்றபடி கோவிலை சுற்றி இருக்க எல்லா பகுதியும் வந்து ரொம்ப அழகாக அப்படியே தான் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே வரத்துக்கு மொத்தம் நான்கு வழிகள் இருந்திருக்கு. முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம், இது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு வழி. மேலே சின்னதாக ஒரு கோபுரம் இருந்திருக்கு, அது வந்து இடிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி கோவிலுடைய சைடில் ரெண்டு பக்கமும் வழிகள் இருக்குது, அங்கேயும் சின்ன சின்ன கோபுரங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோவிலை சுற்றிக்கிட்டு இந்த பக்கமாக வந்துட்டோம். எவ்வளோ பெரிய ஒரு இடமா, எவ்வளோ பெரிய ஒரு கோயிலாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே எந்த மூலையிலேருந்து அந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலும் அவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்கும். கடைசியிலேருந்து பார்த்தாலும் சரி, முன்னாடி இருந்து பார்த்தாலும் சரி, இந்த மண்டபம், இந்த ராஜகோபுரம், இந்த கோவிலுடைய பிரம்மாண்டம், இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்கும். கோவிலுக்கு உள்ளே வந்தவுடனே இடது பக்கமாக இருக்கிற இடத்த பார்த்தோம், சமையலறை, அதுக்கப்புறம் சுற்று மண்டபம். இப்போ வலது பக்கத்தில் ரெண்டு சன்னதிகள் இருக்குது, அது என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம். இந்த சன்னதிக்கு முன்னாடி இருந்த மண்டபம் வந்து இடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சன்னதியாக தாங்க இருக்குது, ரொம்பவே சின்னது, ஆனால் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன மாதிரியான கடவுள் தான் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இது வந்து ஒரு கருவறை அமைப்பு மாதிரி கூட தெரியல பார்க்கறதுக்கு. அடுத்ததா இந்த சன்னதிக்கு பக்கத்திலே இன்னொரு ஒரு சன்னதி இருக்கு, இது கொஞ்சம் பெரிய சன்னதியாவே இருக்கு. இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா உள்ள வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க, நடுவுல வந்து ஒரு மண்டபம் இருக்கு. இது என்ன மாதிரியான சன்னதியா இருந்தது, எந்த மாதிரியான வழிபாடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளவா தெரியல. தொழில் துறை வந்து ஏதாவது போர்டு வச்சிருந்தாங்கன்னா நம்ம கிளியரா அதை வந்து சொல்ல முடியும். மொத்தத்தில் கோவிலுக்குள்ளே இருந்த பல சன்னதிகள் வந்து படையெடுப்புகளில் அழிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நமக்கு வந்து உள்ளே என்னென்ன இருந்தது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. கந்திக்கோட்டாவில் இருக்கிற பழமையான அழகான மாதவராய சுவாமி கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இங்கே இருக்கிற கோட்டை கூட ரொம்பவே டெரரான ஒரு கோட்டை தான், அதை சீக்கிரமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.